ஓம் சாந்தி. 25/7/2024 சர்க்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, குட்டிக்கரண விளையாட்டை நினைவு செய்யுங்கள். இந்த விளையாட்டில் முழு சக்கரத்தில் பிரம்மா மற்றும் பிராமணர்களின் இரகசியம் அடங்கியிருக்கிறது. கேள்வி: சங்கம யுகத்தில் பாபாவிடமிருந்து அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன ஆஸ்தி கிடைக்கிறது? சங்கமிகத்தில் பாபாவிடமிருந்து அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன ஆஸ்தி கிடைக்கிறது? பதில்: ஈஸ்வரிய புத்தியினுடைய ஆஸ்தி. ஈஸ்வரனுக்குள் என்ன குணம் இருக்கிறதோ அதை நமக்கு ஆஸ்தியாக கொடுக்கின்றார். நம்முடைய புத்தி வைரத்தை போன்று தங்கமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. இப்போது நாம் பிராமணராகி பாபாவிடமிருந்து மிகப்பெரிய பொக்கிஷத்தை எடுத்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து குணங்களாலும் நம்முடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஓம் சாந்தி. இன்று சத்குருவார், பிரகஸ்பதிவாராகும். நாட்களில் கூட சில நாட்கள் உத்தமமான நாட்களாக இருக்கிறது. பிரகஸ்பதியின் நாளை உயர்ந்ததாக சொல்கின்றனர். பிரகஸ்பதி அதாவது விருட்சபத்தி நாளில் பள்ளி அல்லது கல்லூரிக்கு செல்கின்றனர். இந்த மனித படைப்பு என்ற மரத்தினுடைய விதை ரூபம் தந்தையாவார் மற்றும் அவர் அகால மூர்த்தியாவார் என்று இப்போது குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் அகால மூர்த்தி தந்தையினுடைய அகால மூர்த்தி குழந்தைகளாக இருக்கிறீர்கள். இது எவ்வளவு சகஜமான விஷயம்! முதலில் நாம் சூத்திர புத்தி உடையவர்களாக இருந்தோம். இப்போது மீண்டும் பாபா புருஷோத்தம புத்தி உடையவர்களாக ஆக்குகின்றார். வைரத்தை போன்று தங்க புத்தியாக ஆக்குகின்றார். இந்த குட்டிக்கரணத்தின் இரகசியத்தை கூட புரிய வைக்கின்றார். சிவ பாபாவும் இருக்கின்றார். பிரஜாபிதா மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் முன்னால் அமர்ந்திருக்கின்றனர். இப்போது நீங்கள் எவ்வளவு விசால புத்தி உடையவர்களாக ஆகின்றீர்கள். நாம் கூட குட்டிக்கரணம் விளையாடி கொண்டிருக்கிறோம். நாம் தான் பிராமணர்கள், பிறகு நாம் தான் தேவதைகள். நாம் சூத்திரர்களாக இருந்தோம், பிறகு பிராமணர்களாக ஆகின்றோம். இந்த குட்டிக்கரணத்தை முற்றிலும் மறக்கக்கூடாது. இது முற்றிலும் சகஜமானதாகும். நாம் 84 பிறவிகள் எப்படி எடுக்கின்றோம், எப்படி ஏணிப்படியில் இறங்குகின்றோம், பிராமணனாகி எப்படி ஏணிப்படியில் ஏறுகின்றோம், பிராமணிலிருந்து தேவதையாகின்றோம் என்பதை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட புரிய வைக்க முடியும். மாயையை வெற்றியடைவது ஒன்றும் கடினமான விஷயம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் வெற்றியடைகின்றீர்கள். நீங்கள் சேனைகள் அல்லவா? இந்த விகாரங்கள் என்ற ராவணன் மீது வெற்றியடைவதற்காக நமக்கு பாபா கிடைத்திருக்கின்றார். பாபா சொல்கிறார், காசி கல்வெட்டில் சென்று உயிர் துறக்கின்றனர். யார் நிச்சய புத்தியுடன் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகும். பிறகு மீண்டும் புதிய கணக்கு ஆரம்பமாகும். மற்றபடி என்னிடம் அவர்கள் வருவதில்லை. என்னுடைய நினைவின் மூலம்தான் பாவ கர்மங்கள் விநாசமாகிறதே தவிர தற்கொலை செய்து கொள்வதனால் அல்ல. என்னிடம் யாரும் வந்தடைவதில்லை. இது எவ்வளவு சகஜமான விஷயம்! இந்த குட்டிக்கரண விளையாட்டை வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் கூட நினைவில் வைக்க முடியும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, விருட்சபதி பாபாவிடமிருந்து சுகம், சாந்தி, தூய்மைக்கான ஆஸ்தியை பெறுவதற்கான தன்னைத்தான் அகாலமூர்த்தி ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஈஸ்வரிய புத்தி உடையவராக மாற வேண்டும். இரண்டாவது, பாபாவிடமிருந்து உண்மையான கதையை கேட்டு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். மாயையை வென்றவர் ஆவதற்காக தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவையை செய்ய வேண்டும்.
நாம் கல்ப கல்பத்திற்கான வெற்றியாளர்கள். பாபா நம்முடன் இருக்கின்றார் என்பது புத்தியில் சதா இருக்க வேண்டும். வரதானம். பலமற்றதிலிருந்து பலவானாகி அசம்பவத்தை சம்பவமாக்கும் தைரியமான ஆத்மா ஆகுக. பலமற்றதிலிருந்து பலவானாகி அசம்பவத்தை சம்பவமாக்கும் தைரியமான ஆத்மா ஆகுக. விளக்கம். தைரியமுடைய குழந்தைகளுக்கு பாபா உதவி செய்வார். இந்த வரதானத்தின் ஆதாரத்தினால் தைரியத்திற்கான முதல் உறுதியான எண்ணம் வைத்தீர்கள். நாம் தூய்மையாவோம். மேலும் பாபாவின் பல மடங்கு உதவி கிடைக்கின்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அநாதி ஆதியில் பவித்திரமானவர்கள். அநேக முறை பவித்திரமாகி உள்ளீர்கள் மற்றும் பவித்திரமாகி கொண்டிருக்கின்றீர்கள். அநேக முறையின் எண்ணத்தினால் சக்திசாலியாகிவிட்டீர்கள். பலமற்றதிலிருந்து எவ்வளவு பலசாலியாக மாறியுள்ளீர்கள். உலகத்தை தூய்மையாக்கி காட்டுவோம் என்று உறுதிமொழி செய்கிறீர்கள். ரிஷி முனி மகான் ஆத்மாக்கள் குடும்பத்தில் தூய்மையாக இருப்பது கடினம் என புரிந்துள்ளனர். அவர்களுக்கு நீங்கள் மிகவும் சகஜமானது என்று கூறுகின்றீர்கள். ஸ்லோகன். விரதம் இருப்பது என்றால் உறுதியான எண்ணத்தில் இருப்பது. உண்மையான பக்தன் விரதத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். விரதம் இருப்பது என்றால் உறுதியான எண்ணத்தில் இருப்பது. உண்மையான பக்தன் விரதத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.